தஞ்சாவூரிலிருந்து விக்கிரவாண்டியில் நடைபெறும் விஜயின் தமிழக வெற்றிக்கழக மாநாட்டிற்கு ஒற்றை காலில் சுமார் 200 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் செல்லும் விஜயின் தீவிர ரசிகரான மாற்றுத்திறனாளி ராஜா தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு பாபநாசம் வந்தடைந்த மாற்றுத்திறனாளி ராஜாவிற்கு பாபநாசம் தெற்கு ஒன்றியம் சார்பில் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து தேவைப்படும் உணவுப் பொருட்கள் வழங்கி சிறப்பான வரவேற்பு அளித்து ராஜாவின் முயற்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வழி அனுப்பி வைத்தனர். சைக்கிளில் செல்வது குறித்து மாற்றுத்திறனாளி ராஜா கூறும்போது 13 வயதில் ஒரு விபத்தில் தனது காலை இழந்ததாகவும், தீவிர விஜய் ரசிகரான நான் எந்த ஒரு கட்சியிலும் மாற்றுத்திறனாளி அணி என ஒரு பிரிவு இல்லை எனவும், விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக்கழகத்தில் மாற்றுத்திறனாளி அணி உருவாக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு பொறுப்புகள் வழங்கி மாற்றுத்திறனாளிகளை கௌரவிக்க வேண்டும், அதனால் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தனது ஒற்றை காலில் சுமார் 200 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் ஓட்டிக் கொண்டு செல்வதாக தெரிவித்தார். தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியிலையும் மாற்றுத்திறனாளிகள்னு ஒரு அணி கிடையாது. அப்படி ஒரு அணியை தமிழக வெற்றிக்கழகத்தில் நாங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறோம். தளபதி விஜய் அவர்களோட கோரிக்கையோட எங்களோட கோரிக்கையை அவங்கள்ட்ட நான் வைக்க போகிறோம். அப்படி ஒரு அணியை நாங்கள் ஒன்று திரட்டி 2026 மிகப்பெரிய மாற்றத்தை ஒன்று பண்ணுற மாற்றுத்திறனாளிகள் அணி இருக்கும்.